மேலும் எரிபொருட்களினுடைய விலை அதிகரிக்குமாக இருந்தால் அதற்கு நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தான் பொறுப்பு என்று இப்பொழுதே அறிவித்திருக்கின்றார் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிலா அவர்கள். நிதியமைச்சரிடமிருந்து சலுகை கிடைக்காவிடன் எரிபொருள் விலையேற்றம் தவிர்க்க முடியாதது எனவும் தெரிவிக்கின்ற அவர், ஏலவே விலை அதிகரிப்புக்கான விண்ணப்பம் நிதியமைச்சரிடம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார். இவர் இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற இந்த கருத்துக்களின் அடிப்படையில் வெகு விரைவில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது, சந்தேகிக்கப்படுகின்றது. எரிபொருள் பிரச்சினை ஒருபுறம் இருக்க, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் விடுத்திருந்த அரசியலில் அனுபவம் இல்லை என்கின்ற கருத்து தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஜனாதிபதியினுடைய அந்த கருத்தினை விமர்சித்திருக்கின்றார். தற்போது நாட்டில் பயிலுனர் ஜனாதிபதி ஒருவர் ஆட்சியை நடத்துவதாகவும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் கோபாளி கூத்து ஆடுவதாகவும் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய காட்டமான கருத்தினை பதிவு செய்திருக்கின்றார். வணக்கம் நேயர்களே, இது சமூகத்தின் பார்வை. தொகுத்து வழங்குவது ஆரூரன் சங்கர். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பினை அடுத்து இலங்கையிலும் எரிபொருளினுடைய விலையை அதிகரிக்க கோரி ஐஓசி நிறுவனம் மற்றும் இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவை அழுத்தம் கொடுப்பதாகவும், நிதியமைச்சர் இதற்கு நிவாரணம் வழங்காது போனால் எரிபொருள் விலையை அதிகரிக்க நேரிடும் எனவும் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பிலா அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இப்பொழுது அவர் மீண்டும் எரிபொருளினுடைய விலை அதிகரிக்குமாக இருந்தால் அதுக்கு முழு காரணமும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவாகத்தான் இருக்கும் என்கின்ற கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்திருந்த நிலையில் இலங்கையிலும் பெட்ரோல் 1 லிட்டருக்கு 15 ரூபாவினாலும் டீசல் 1 லிட்டருக்கு 25 ரூபாவினாலும் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறித்த விடயம் தொடர்பாக சில தினங்களுக்கு முன்னர் உதய கம்மன்பிலா அவர்கள் தெரிவிக்கையில், உலக சந்தையில் கனிய எண்ணெயின் விலையானது துரித அதிகரிப்பினை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இலங்கையில் விலை அதிகரிப்பு பற்றி மாத்திரமே ஊடகங்களும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உலக சந்தையின் தற்போதைய விலை அதிகரிப்பு குறித்து எவரும் கவனம் செலுத்துவதில்லை, மக்களிடம் உண்மைகளை கூறவும் நினைக்கவில்லை. இப்பொழுதுள்ள நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தினை குறிப்பிட்ட போதே, இப்படியான நிலையில் இனிமேலும் பயணிக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது, அரசாங்கம் இதற்கான நிவாரண தொகையை ஒதுக்கினால் மட்டுமே இப்போது வழங்கப்படுகின்ற விலைக்கு எரிபொருளினை வழங்க முடியும், இல்லையேல் நிச்சயமாக விலை அதிகரிப்பு முன்னெடுக்கப்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற கருத்தினையும் கம்மன்பிலா அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த நிவாரண தொகைக்காக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இன்னமும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பதுவே இதற்கான மறைமுகமான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. பசில் ராஜபக்ஷ அவர்கள் பதவியேற்ற போது அவர் அலாவுதீனின் மந்திர விளக்கோடு வருகின்றார், எரிபொருளின் விலையை குறைக்க இருக்கின்றார் என்றெல்லாம் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பலத்த விடயங்களினை கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமைகள் அதற்கு தலைகீழாக மாறியிருப்பதனை எரிபொருள் அமைச்சரினுடைய இப்படியான கருத்துக்கள் தெரிவித்து நிற்கின்றன. கம்மன்பிலா அவர்கள் மேலும் தெரிவித்த போது, இறுதியாக கூடிய அமைச்சரவை கூட்டத்திலும் அதற்கு முன்னர் ஜனாதிபதியினுடைய தலைமையில் விசேடமாக கூடிய ஆலோசனை குழு கூட்டத்திலும் தமது தரப்பு நிலைப்பாட்டை தெளிவாக முன்வைத்திருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்திருக்கின்றது, 1 பீப்பாய் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது, கப்பல் கட்டணம் 2 மடங்கு அதிகரித்திருக்கின்றது, இவ்வாறான நிலையில் பழைய விலையில் இலங்கையில் எரிபொருள் வழங்கினால் மாதம் 1000 கோடி ரூபாய் நட்டத்தில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை கொண்டு செல்ல வேண்டி இருக்கும் என்பதனை தான் தெரிவித்ததாக தெரிவித்திருந்தார். ஆகவே இதற்கான நிவாரணம் வழங்கப்படாமையை அடுத்தே அமைச்சர் பசில் ராஜபக்ஷ குறித்து எரிபொருள் அமைச்சர் உதய கம்மன்பிலா அவர்கள் இப்படியான கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் உதய கம்மன்பிலாவினுடைய கருத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது, வெகு விரைவில் எரிபொருட்களினுடைய விலைகளும் அதிகரிக்கக்கூடும் என்றே தோன்றுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகள் சடுதியாக உயர்வடைந்திருக்கின்றன, பொருட்களினுடைய விலைகளை கட்டுப்படுத்தி இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மற்றும் பெரு வணிகர்களினால் விலைகள் அதிகரிக்கப்படுகின்றன, அத்தியாவசிய பொருட்களினுடைய விநியோகத்தினை ஒழுங்குபடுத்துவதற்கும் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கும் என கூறி 2 மாதங்களுக்கு முன்னர் அவசர கால சட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அதனால் எந்த பயனும் ஏற்படவில்லை. இவ்வாறு
பொருட்களின் விலைகளை கூட கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அரசாங்கம் ஒன்று இயங்க வேண்டியதன் அவசியம் என்ன? பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்திடம் டொலர் இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் அரச குடும்ப அங்கத்தவர்களிடம் போதிய டொலர் இருக்கின்றது என்பதனையே பண்டோரா ஆவணங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அமைச்சர் உதய கம்மன்பிள்ளவின் கருத்தை அடிப்படையாக கொண்டு நோக்கும் போது வெகு விரைவில் எரிபொருட்களினுடைய விலைகளும் அதிகரிக்கக்கூடும் என்றே தோன்றுகின்றது. எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்தால் மீண்டும் ஏனைய பொருட்களினுடைய விலைகள் மீண்டும் உயரும் என்கின்ற ஒரு மிக காட்டமான கருத்தினை ரஞ்சித் மத்தும பண்டார அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். இப்படி அத்தியாவசிய பொருட்களுக்கு பல திண்டாட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஜனாதிபதி கூறியிருந்த கருத்து தான் அரசியல் அனுபவம் பற்றிய குறித்த சர்ச்சை கருத்து. அது தொடர்பில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் விமர்சனத்தினை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை மக்கள் ஆய்வுக்கூட எலிகளாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பயிலுனர் ஜனாதிபதி ஒருவர் ஆட்சியை நடத்துவதாகவும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் கோமாளி கூத்து ஆடுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்ற அவர், தனக்கு அனுபவம் இல்லை என்று கூறும் ஜனாதிபதி ஒட்டுமொத்த இலங்கையர்களையும் பரிசோதனை கூட எலிகளை போன்று அனுபவம் பெற்றுக்கொள்ள பயன்படுத்துகின்றார் என்று அவர் தன்னுடைய காட்டமான கருத்துக்களினை பதிவு செய்திருக்கின்றார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டாரா அவர்கள் தெரிவிக்கும் போது, அதிகரித்து செல்லும் பொருட்களினுடைய விலைவாசியை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் எந்த வேலை திட்டமும் கிடையாது. அதனால் பொருட்களினுடைய விலையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை அரசாங்கம் வியாபாரிகளிடமும் நிறுவனங்களிடம் வழங்கிவிட்டு ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார். அதாவது நாட்டில் இருக்கின்ற பாரிய வர்த்தகர்களினை கட்டுப்படுத்த முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமையில் இலங்கை அரசாங்கம் இருப்பதாக பரவலாக விமர்சிக்கப்படுகின்றது. அவர்களினுடைய கை ஓங்கி இருப்பதன் காரணத்தினால் முதலாளித்துவம் நாட்டிற்குள் தலைவிரித்தாடுவதாகவும் மக்கள் துன்பப்படுவதாகவும் பலத்த விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே இரண்டாவது தடவையாக எரிவாயுவினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்டிருந்த பேக்கரி உற்பத்தி பொருட்களினுடைய விலை இப்பொழுது மீளவும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. சீனியினுடைய விலை கட்டுப்பாடு விலைகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னரும் கூட இப்பொழுது அதிகரித்த விலையிலேயே விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி பலதரப்பட்ட நெருக்கடிகளினை எதிர்நோக்கி இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது மீளவும் எரிபொருள் விலை அதிகரிப்பு என்கின்ற பீதி எழுந்திருக்கின்றது. மக்கள் தொடர்ச்சியாக எப்படிப்பட்ட நெருக்கடிகளினை எதிர்நோக்கப் போகின்றார்கள் என்கின்ற அச்சம் பரவலாக எழுந்திருக்கின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.